பிசினஸ் மேத்ஸ் பார்த்துக்கிறோம். தென் முக்கோணவியல் டிக்னாமெட்ரியில் க்வெஸ்சன் நம்பர் 1 சப்டிவிஷன் 3 காட் 75 டிகிரி. இது அப்படிதான் அன்னோன் ஆங்கிள், நோன் ஆங்கிளாக நம்ம மாற்றணும் இல்லையா. அப்போ இது எப்படி எடுக்கலாம், காட் பிஃபோர் தட் இது நம்ம 1/10 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஏன்னா காட் டைரக்டாக போடுறத விட டேன் 75 எடுத்துட்டு டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். காட் ஈக்குவல் டு 1, வி நோ காட் தீட்டா ஈக்குவல் டு 1/டேன் தீட்டா. காட் தீட்டா ஈக்குவல் டு 1/டேன் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். நாவ் கன்சிடர் டேன் 75, கன்சிடர் டேன் 75 டிகிரி. ஸோ டேன் 75 நம்ம எப்படி எழுதலாம், டேன் ஆஃப் 45 + 30 இல்லையா. 45 டிகிரியும் தெரியும், 30 டிகிரிக்கும் வேல்யூ தெரியும். ஸோ 75 அன்னோன் ஆங்கிள் ஒரு தெரியாத மதிப்பை தெரிந்த மதிப்பாக மாற்றுதல். இப்போ நமக்கு டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்முலா ஞாபகத்தில் இருக்கா, டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி, டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு டேன் ஏ பிளஸ் டேன் பி பை 1 மைனஸ் வருமா பிளஸ் வருமா, மைனஸ் ஏன்னா இங்கே ப்ளஸ்னா இந்த இடத்துல மைனஸ். அடுத்தது டேன் ஏ இன்டு டேன் பி. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே கொண்டு வரலாம். ஸோ ஈக்குவல் டு டேன் ஏ டேன் 45 பிளஸ் டேன் 30 பை 1 மைனஸ் டேன் 45 இன்டு டேன் 30. ஸோ டேன் 45 1, டேன் 30 1/√3, 1 மைனஸ் 1 இன்ட்டு 1/√3. ஸோ ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண √3 + 1/√3 பை இது வந்து அப்படியே என்ன வரும், 1 மைனஸ் இங்கே அப்படியே 1/√3 இருக்கு அப்படியா. இஃப் யூ டேக் எல்சிஎம் த சேம் √3 + 1/√3 தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும், √3 - 1/√3. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற எல்சிஎம் எடுக்கிறப்போ இது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக் ஏனண்டி, இந்த கீழே எல்சிஎம்மே போடவே மாட்டாங்க, அப்படியே வெறும் √3 எழுதிடுவாங்க, அது தப்பு. சரி, இந்த √3 எல்சிஎம் போட்டு தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது இது கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த மீதி என்ன இருக்கும், √3 + 1/√3 - 1. இது ஆக்சுவலாக வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிட்டு இந்த இடத்துல √3 - 1. ஸோ யார் டேக்கிங் கான்ஜுகேட் ஃபார் திஸ் இல்லையா, இங்கே என்ன குறி வருதோ அதனுடைய ஆப்போசிட் வந்து நம்ம எழுதணும் இல்லையா. ஸோ அது மாதிரி இதை வேணால் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் காட் 75 ஈக்குவல் டு 1/tan. இப்போ இந்த வேல்யூக்கு நம்ம கண்டுபிடித்ததை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ √3 + 1/√3 - 1. அப்போ என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் எழுதுவோம், √3 + 1 இது எங்கே போயிடும், நியூமரேட்டருக்கு போயிடும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ √3 - 1/√3 + 1. எப்பவுமே டினாமினேட்டருக்கு இந்த மாதிரி வந்தால் ரேஷனலைசிங் த டினாமினேட்டர் விகிதமுறை ஒன்று வைக்கிறோம். அப்போ இங்கே ப்ளஸ் வந்து நம்ம என்ன எழுதுவோம், மைனஸ் எழுதுவோம். ஃபஸ்ட்டில் ப்ளஸ் அப்படின்னு வர்றப்போ மைனஸ் வந்து இந்த ஸ்டெப்பில் நமக்கு ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். இங்கே என்ன சைன் வருதோ அதனுடைய ஆப்போசிட் சைன் போட்டுட்டு மேலே வந்து √3 - 1/2. ஏன்னா இது என்ன ஃபார்ம் இருக்கு, a - b இந்த மாதிரி இருந்தால் எப்படி எழுதுவேன், a - b² எழுதுவேன். கீழே எப்படி இருக்கு, a + b a - b. ஸோ இந்த மாதிரி வந்து a² - b² சொல்லி போடுறோம். ஸோ இந்த இடத்துல √3² - 1² அப்போ இது a - b² எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஸோ a² - 2ab + b² √3² என்ன 9 - 3 என்ன √2² கேன்சல் 3 - 1 - 2. ஸோ திஸ் ஈக்குவல் டு √3² 3 + 1 - 4. ஸோ 4 - 2√3
பை டூ. ஸோ த்ரோட் டூ வந்து காமனா இருக்கு. ஸோ அதை நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா இம்பார்ட்டன்ஸ் சம். அடுத்த சம அடுத்த வீடியோல பார்ப்போம்.